Hey guys, welcome back to my channel. Hope எல்லாரும் வீட்டில் வந்து பத்திரமா சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியே எங்கேயும் வராதிங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா குட்டி லிப்ஸ், அதாவது லிப்ஸ் வந்து மெலிசா இருக்கிறது ஆர் லைக் சின்னதாக இருக்கிறது, இவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்களோட லிப்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக காட்டலாம் மேக்கப் மூலமா அப்படின்றதா இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம வேற எதுவுமே பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா ஸோ ஒரே ஒரு மொமெண்ட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லிப்பை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கீழே இருக்க உதட்டில் ப்ராப்ளம் கிடையாது, மேலே இருக்கிற உதடு வந்து லைக் ரொம்ப சின்னதாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக மேலே இருக்கிற உதடு இருக்கிற மாதிரி எவ்வளோ தெரியாது. அண்ட் ஆல்சோ சைடில் இருக்கிற அந்த லிப்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி உள்ளே போயிடும். அண்ட் ரெண்டு சைட்லையுமே வந்து லிப்ஸ் வந்து பாதி பாதி உள்ளே தான் இருக்கும். நான் மவுத்தை ஓப்பன் பண்ணேன்னா மட்டும்தான் எனக்கு லிப்ஸ் அங்கே எவ்வளோ வெட்டு இருக்குன்றதே எனக்கு தெரியும். மற்றபடி என்னோட மொத்த லிப்ஸுமே வந்து என்னோட வாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து லோவர் லிப்பில் ப்ராப்ளம் கிடையாது, அப்பர் லிப்பில் மட்டும் தான் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிப் பாம், ஏதாவது ஒரு லிப் பாம் எடுத்து உங்களோட லிப்பை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன லிப்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து டிண்டட் லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆர் லைக் ஒரு மாதிரி அவர் லிப்ஸ்ல அப்ளை பண்ணுவோடனே ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லிப் பாம்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் வந்து அந்த கொஞ்சம் விறுவிறுன்னு வந்து உங்களோட லிப் வந்து கொஞ்சம் பிளம்பா காட்டும். நான் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறது எல்லாமே வந்து நேச்சுரல்ல மேக்கப் மூலமா நீங்க எப்படி வந்து லிப்பை என்ஹான்ஸ் பண்ணலாம்ன்றதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸோ உங்களுக்கு ஒரிஜினலாவே உங்க லிப்ஸே பெருசாகணும் அப்படின்னால நிறைய வந்து நிறைய கிளினிக்ஸ்ல வந்து லிப் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க. நீங்க வேணா அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு சேஃப்டி, எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒத்து போகும், அண்ட் நீங்க பாக்குற டாக்டர் வந்து உண்மையாவே ரெப்யூட்டட் டாக்டரா, அதெல்லாம் வந்து கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது ஐ திங்க் கொஞ்சம் காஸ்ட்லியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு லிப்புக்காக இவ்வளவு செலவு பண்ணணுமான்றதுலாம் எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. மேபி சினி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, அவங்க எல்லா ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட பார்ட்ஸுமே வந்து நல்லா ஃபீச்சர் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்காக அவங்க பண்ணிப்பாங்க. இஃப் சப்போஸ் நம்ம நார்மலா இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட அவங்களும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நல்ல ரெப்யூட்டட் டாக்டர், நல்ல ரெப்யூட்டட் கிளினிக்ல இருக்கிற நல்ல ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா லிப்பை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நம்மளால பண்ணிக்க முடியுமான்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா நார்மலா லிப் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடாம நிறைய லிப் ஃபில்லர்ஸே இருக்கு மார்க்கெட்ல, ஃபேஸ் ஷாப்ல நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, நான் வேணா உங்களுக்கு இங்க ஏதாவது பேர் கொடுக்குறேன். ஸோ ஃபேஸ் ஷாப்ல ஏதோ ஒரு பிராண்ட்ல வந்து லிப் ஃபில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப் கிளாஸ் மாதிரி விற்குது. நான் ஆக்சுவலாக அதை ட்ரை பண்ணல. அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லிப் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ லிப் கிளாஸ் நீங்க அப்ளை பண்றதுக்கு பதிலாக அதை அப்ளை பண்ணிட்டீங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து என்ன பண்ணணும், ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு வாயெல்லாம் வெறுவெறுன்னு ஆகுற மாதிரி ஆயிடுமா. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட நேச்சுரல் லிப்ஸே வந்து கொஞ்சம் பெருசா ஃப்ளப்பியா தெரியற மாதிரி இருக்கும். ஸோ இது கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து லைக் கொஞ்சம் சேஃப்டி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏதோ நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம உள்ள இன்செர்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். திரும்ப அதோட பவர் போனதுக்கு அப்புறமா நம்மளோட லிப்ஸ் வந்து நம்ம நார்மல் என்ன லிப் ஷேப்போ அதுக்கு தான் வந்துட ஆரம்பிச்சிடும். என்னன்னா இது கூட ட்ரை பண்ணி பார்க்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து மேக்கப் மூலமாவே எப்படி நம்மளோட லிப்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு காட்ட போறேன் இந்த வீடியோல. ஸோ இந்த மாதிரி லிப்பை வந்து நான் கொஞ்ச நேரம் மாய்ஸ்சர் பண்ண வச்சதுக்கு அப்புறமா இந்த லிப்பை வந்து நான் வைப் ஆஃப் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் ப்ராடக்ட் பாட்டேன்னா அது அப்படியே ஸ்லிப் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா கழிஞ்சு எல்லா இடத்துலையும் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த லிப்பாம் வந்து வைப் ஆஃப் பண்ணி எடுத்துட போறேன். அண்ட் செகண்ட், நீங்க இந்த மாதிரி லிப்பாம் வந்து வைப் ஆஃப் பண்ணும்போது அதில் ஒட்டிட்டு இருக்கிற தேவையில்லாம டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் கூட ரிமூவ் ஆயிடும். இன்ஃபேக்ட் நீங்க வந்து இந்த மாதிரி லிப்பை மாய்ஸ்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லிப் ஸ்க்ரப்பை வச்சு நல்லா உங்களோட லிப்பை வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் கண்டிப்பா ரிமூவ் ஆயிடும். என்னோட லிப்பா வந்து நான் வைப் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நான் வந்து என்னோட லிப்பை வந்து நேச்சுரல் லைன்ஸ் தெரியாத அளவுக்கு நான் இதை வந்து டிஃப்யூஸ் பண்ண போறேன். அதாவது நம்ம நேச்சுரல் லைன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அந்த லைன் மேல வரைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நேச்சுரல் லைனே எதுவுமே இல்லாம மொத்தமா வந்து பிளெயினா ஆக்கிட போறேன். என்னோட வாயோட அவுட்லைன்ஸ் எதுவுமே தெரியாம, அதாவது எல்லா கோட்டையுமே கழிச்சிட போறேன் இப்போ. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றேன். இது வந்து லைக் நார்மல் லாக்மே ஃபவுண்டேஷன் தான். உங்ககிட்ட என்ன ஃபவுண்டேஷன் இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே ஃபேஸ்க்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவோம், அந்த மாதிரி தான் ஃபுல் ஃபேஸ்க்கும் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நீங்க கை வச்சும் பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஸ்பஞ்ச் இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபவுண்டேஷன் பேலன்ஸ் இருக்கிற ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோட லிப்பில் அப்ளை பண்ணி போகிறேன். ஸோ இப்போ என்னோட லிப் பார்த்தீங்கன்னா நான் அது ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். என்னோட லிப் லைன் வந்து அவ்வளோ தெரியாது.
சோ இப்ப என்னோட ஃபேஸ் ஃபுல்லா வந்து ஒரே சர்ஃபேஸ் ஆயிச்சு. சோ இப்ப எனக்கு எங்க லைன் வேணுமோ அங்க நான் வந்து ஈஸியா டிரா பண்ணிக்கலாம். சோ அத டிரா பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லிப்பை வந்து கொஞ்சமா ஹைலைட் பண்ணிக்க போறேன். யூசுவலா நான் யூசுவலா நம்ம மேக்கப்ல ஹைலைட் பண்ற மாதிரி தான். சோ இது ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்பர் லிப் வந்து கொஞ்சம் நல்லா ஹெனான்ஸ் ஆன மாதிரி தெரியும். அண்ட் ஆல்சோ லோவர் லிப்ல இங்க அப்ல என்னோட லிப்பை வந்து நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம். இது வந்து கிரீம் ஹைலைட்டிங். நெக்ஸ்ட் வந்து பவுடர் ஹைலைட் பண்ண போறோம். அதாவது லைக் ஏதாவது ஒரு இந்த மாதிரி இருக்கிற ஒரு சீக்வென்ஸ், அதாவது ஷீன் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதை லைட்டா என்னோட அப்பர் லிப்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணோட என்னோட லிப்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் பாப் அப் பண்ணி எனக்கு லிப்ஸ் இருக்கிற மாதிரி காட்டும். வேற ஒண்ணுமே இல்லை. ஆனால் இந்த லிப்போட ஆர்ச் இருக்குல்ல இந்த போ மாதிரி இந்த இடத்துல மட்டும் தான் அப்ளை பண்ணணும். லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து சின்ன லிப் இருக்கவங்க வந்து ஒரு லிப் பென்சில் யூஸ் பண்ணி லிப்ஸ்டிக் அப்ளை பண்றது தி பெஸ்ட். ஏன்னா வந்து நீங்க லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட லிப் லைன் குள்ளேயே இருக்கும். ஒரு அவுட்லைன் வந்து பினிஷிங் கொடுத்த மாதிரி இருக்காது. ஸோ லிப் லைனர் வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆர்டிபிஷியலா ஒரு உங்களுக்கு ஒரு லைன் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க அதுக்கு மேல லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து லிப் பென்சில்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க வந்து ப்ரிசைஸா லைன்ஸ் டிரா பண்ணலாம். பட் ஆனா லிப்ஸ்டிக்ல வந்து அப்படியே லைக் உங்களுக்கு ஃபுல்லா வந்து அப்படியே விழுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களால லைன்ஸ் வரைய முடியாது. ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு வந்து இந்த மெஸ்க்ளேயர்ல இருக்கிற ஒரு லிப் பென்சில் யூஸ் பண்ணுறேன். நீங்க என்ன லிப் பென்சில் என்னால யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் நிறைய லிப் பென்சில்ஸ் இருக்கு இப்போ. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி என்னோட லிப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்கு என்னோட லிப்ஸ். ஸோ நான் இதை விட கொஞ்சம் அந்த ஆர்ச்சுக்கு மேலே வந்து ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்க போறேன். அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல வந்து அப்படியே லிப்ஸ் வந்து வாய்க்குள்ளே போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே எனக்கு லிப்ஸ் வந்து வாய்க்குள்ளே போயிடும். பட் ஆனால் நான் லைக் எனக்கு கொஞ்சம் இப்படி வெளியே நான் இப்படியே வரைஞ்சேனா எனக்கு வந்து அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இப்படி கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி வரைய போகிறேன் எனக்கு இந்த லிப்ஸ்டிக் வச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டு மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட லிப்போட ஆர்ச். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஆர்ச். ஸோ இது வந்து இதுதான் இப்போ என்னோட வந்து அப்பர் லிப்ஸோட மார்ஜின். இப்போ நெக்ஸ்ட் வந்து லோவர் லிப்ஸ். இதுதான் என்னோட லோவர் லிப்ஸ். ஸோ லோவர் லிப்ஸ் வந்து எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கிறதுனால நான் வந்து என்னோட யூஸ்வலாக எனக்கு எங்கே இருக்குதோ அதே இடத்துல நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து லைக் அப்போ நான் அப்பர் லிப்ஸை வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணி வரையறதுக்காக நான் லோவர் லிப்ஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணனா எனக்கு வந்து ஸோ அப்பர் லிப்பை விட எனக்கு லோவர் லிப் வந்து ரொம்ப மறுபடியும் பெருசாகிடும். ஸோ அதுக்காக நான் வந்து என்னோட லோவர் லிப்ஸோட யூஸ்வலாக என்ன இருக்குமோ எனக்கு நான் அதே தான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அப்பர் லிப் வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ டிரா பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட இப்போ நான் டிரா பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட யூஸ்வலாக லிப் எனக்கு வந்து எப்படி உள்ள போதும் நான் அதே மாதிரியே அந்த நேச்சுரல் லைன்லயே டிரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை வந்து இப்போ நான் வந்து இதை பண்ணாம கொஞ்சம் அப்படியே மேலேயே நான் டிரா பண்ணிக்க போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சதுக்கும் இப்போயும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே லிப் வந்து பாதியிலேயே உள்ள போயிட்ட மாதிரி இருந்தது. இப்போ எனக்கு வந்து லிப் நல்லா வெளியவே இருக்கு. இப்போவுமே மேலே லிப்ஸ்டிக் கீழே ஐ மீன் மேலேயும் கீழேயும் லைனர்ல வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு லிப்பையும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இது எதுக்குன்னா என்னோட லிப்ஸ்டிக் கலைஞ்சா கூட என்னோட லிப் லைனர் வந்து எனக்கு அந்த ஷேடை வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். அதுக்காக தான் அண்ட் ஆல்சோ லிப்ஸ்டிக் தனியாக லிப் லைனர் தனியாக தெரியாம ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆன மாதிரி காட்டும். ஸோ யூஸ்வலாகவே நமக்கு வந்து லிப் சின்னதாகவே இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டார்க்கர் ஷேட் ட்ரை பண்ணுங்க. உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகுதானும் பார்த்துக்கோங்க. ஸோ டார்க்கர் ஷேட்லேயே வந்து நிறைய மெஜெண்டா, ரெட், ப்ரௌன் இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கு. ஸோ அதில் எந்த டார்க் ஷேட் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் உங்களோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் லிப் வந்து அதிகமாக தெரியும். நீங்கள் டார்க் ஷேட் அப்ளை பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து லைக் ரொம்ப அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்குன்னு. ஸோ அதுக்கும் ஒரு டிப் இருக்கு நான் சொல்கிறேன்.
சோ டார்க் ஷேடா இருக்கிற மாதிரி ஒரு ஷேட் அப்ளை பண்ணிக்கோங்க சோ நான் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெஜந்தா கலர்ல இருக்கிற ஒரு ஷேட் அப்ளை பண்றேன் ஸ்டிக் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் ஷேட் அப்ளை பண்றது பிடிக்கும்னா அதோட அப்டேட் வந்து லைக் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் ஷேட் அப்ளை பண்றது பிடிக்கலனா கண்டிப்பா வந்து நீங்க இதுக்கு மேல வந்து ஒரு நியூட் லிப்ஸ்டிக் வச்சு நீங்க வந்து என்ன சொல்றது அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் வச்சுட்டு இது ஒரு நியூட் கலர் லிப்ஸ்டிக் வந்து உங்களோட பிங்கர்ல எடுத்துட்டு இது ஃபுல்லா டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லிப்போட ஷேட் வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும் சோ உங்களுக்கு வந்து அப்ப ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்காது சோ இப்ப இதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி ஒரு நியூட் ஷேட் எடுத்து உங்களோட லிப்போட சென்டர்ல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க சென்டர்ல இருக்கிற லிப்ப மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசா காட்டும் சோ அது இன்னுமே ஒரு ஷேப்பா இருக்கும் உங்களுக்கு இது முடிச்சதுக்கு அப்புறமா சைஸ்ல ஏதாவது எக்ஸஸா இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு கன்சீலரை வச்சு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் சோ கன்சீலரை வந்து ஒரு பிரஷ்ல எடுத்து அந்த லிப்ஸ்டிக் எந்த இடத்துல எக்ஸஸா வந்திருக்கோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் இஃப் சப்போஸ் உங்களுக்கு மறுபடியும் ஷேப் கொஞ்சம் நல்லா ப்ரிசைஸா வேணும்னா சோ லிப்ஸ்டிக் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்க வந்து ஒரு அவுட்லைன் வரைஞ்சீங்கன்னா அந்த அவுட்லைன் வந்து இன்னும் ஹைலைட் ஆகி தெரியும் சோ உங்களுக்கு வந்து ஒரு லிப் வந்து ஒரு அழகான ஒரு ஷேப்ல இருக்கும் சோ அவ்வளவுதான் இந்த மாதிரி ஈஸியா சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட சின்னதா இருக்கிற லிப்ஸ் கூட நீங்க பெருசாக்கி காட்டலாம் ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க எல்லாரும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன் அது வரைக்கும் பாய்